அதுக்கு வேறு யாரும் அல்ல உமர். இந்த கதவு தட்டி சத்தம் உமர் ஓதி குறித்தவர் எங்கேயோ போய் ஒழிச்சிட்டார். சஹாபி தங்கச்சி வந்தா கதவை திறந்தா உமர் ரலியல்லாஹு கண் ரெண்டும் சிவந்தவங்களாக உதடு நடுங்கியவங்களாக இஸ்லாத்துக்கு வர இல்ல என்ன சத்தம் கேட்குது, நீ இஸ்லாத்துக்கு போயிட்டாமே முஹம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றி விட்டாயாமே. ஓ இப்ப என்ன செய்யணும், நான் முஹம்மதுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றினேன். கையால் ஒரு அற அரைஞ்சாங்க, ரத்தம் கண்ணத்தால் பீரிட்டு பாஞ்சு ஓடிச்சு வீசிப்பட்டு போய் விழுந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒழிச்சிட்டாங்க. யாரு ஓதி குறித்த உஸ்தாத் ஒழிச்சிட்டாங்க. நீ என்ன ஓதினாய் பார்க்கணும், எனக்கு உனக்கு தொட முடியாத, நீ என்ன அடிச்சு கொண்டாலும் அது துப்புரவானது பரிசுத்தமானது, நீ நஜீஸாக இருக்கிறாய். இல்ல எனக்கு இப்பவே பார்க்கணும், நீ ஓதின ஓதல் எனக்கு தான் என்னமோ அந்த பட்டையில இந்த பட்டையில அதுல இதுல வேறுகள்ல இலைகள்ல கடலாசி குண்டுல அப்படித்தான் அந்த காலத்துல குருவான் எழுதி வைப்பாங்க. 30 ஜூசு அதையும் கேங்க பார்க்கணும் பார்க்கணும். அப்படி பார்க்கவே வேணும் அவனுக்கு போய் குளிச்சு துப்புரவாகிக்குவாங்க பார்க்கலாம். சரி போறாங்க குளிக்கிறாங்க பரிசுத்தமாக வராங்க, கொடுத்தாங்க கையில இருந்த தாக்குங்க கொடுத்தாங்க. இன்னும் இஸ்லாத்துக்கு வர இல்லை, அதை பிரிச்சாச்சா பிரிச்சு பார்த்தா சூரா தாஹால இன்னி அனல்லாஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி வஅக்கிமி ஸலாத லிதிக்ரி. அரபி தானே, அரபு வாசிக்க தெரியும் தானே, வாசிக்கிறா என்ன ஆயிற்று இன்னி அனல்லாஹ் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் ஃபஅபுதுனி என்னையத்தான் வணங்கணும் வேறு யாரையும் வணங்க கூடாது. வஅக்கிமி ஸலாத லிதிக்ரி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அடிக்கடி தொழுது கொண்டே இருங்கள் என்ற குர்ஆனாயத்தை இவர் வாசிச்ச உடனே அவருக்கு என்னமோ கரண் பட்டது போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த வெறுப்பும் மஹப்பத்தாக மாறிவிட்டது. உடனடியாக இப்பவே எனக்கு முஹம்மதை பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, தாருல் அர்கம் சஃபா மலைக்கு மேலே தான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்துக்கொண்டே வராங்க. தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் ஒன்று வருது தாருல் அர்கமுக்கு, அதோ அபு ஜஹல் 100 ஒட்டகைகளை கொடுப்பதாக சொல்லி உமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை அறுத்து வந்து கொண்டிருக்கிறார். இடையில நடந்ததுன்னு தெரியாது, தலைச்சி ஒழுங்கு போனது, குர்ஆன் ஓதினது, குளிச்சது ஒண்ணுமே தெரியாது. அபு ஜஹல் வீட்டுல இருந்து நேர தாருல் அர்கமுக்கு வரக்கூடிய செய்தி தான் தெரியும், வந்து கொண்டிருக்கிறார். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கணுமே என்று சொன்ன உடனே ஹம்சா நாயகர் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான நீதமான முறையில வந்தாரண்டா நாம நீதமா பேசி அனுப்புவோம், அப்படி இல்லைன்னா அவருக்கு வாழாலே தான் அவருக்கு இஷாவும், நான் சும்மா இருக்க மாட்டோம், அவரை கொண்டு அனுப்புவோம் என்று இருக்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே அவரை நீங்க உள்ள விடுங்க என்று சொன்ன உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, கதவு திறக்கப்பட்டது. வந்த உடனே யா ரசூலல்லாஹ் எனக்கு கலிமா சொல்லித்தாங்க, உடனடியாக கலிமா சொல்லி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கண்ணால கண்ணீர் ஓடுது. பிறகு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் முதலாவதாக சொன்ன யா ரசூலல்லாஹ் இல்ல இவருடனே யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ் இஸ்லாம் உண்மை என்றதை அறிஞ்சதுக்கு பிறகு ஏ ஒளிஞ்சு நின்று கொண்டு சபா மலைக்கு மேல இருந்து கொண்டு இப்படி செய்யணும், இல்லை நான் இப்ப தவாஃபுக்கு போறேன் போய்
எல்லாரும் சந்தித்து விட்டு பகிரங்கமாக தவாப் செய்ய போறேன் என்று யார் யார் வருவீங்க என்று கேட்ட உடனே அவ்வளவு சகாபாக்களும் தைரியம் பட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தலைமையின் கீழ் ஒரு கூட்டம், அலி ரலியல்லாஹு தலைமையின் கீழ் ஒரு கூட்டம், உமர் ரலியல்லாஹு தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் நேர வந்து காபத்துல்லாஹு பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக கூட்டம் நடக்கக்கூடிய தாருல் நத்வா காபிர்களுடைய கூட்டம் நடக்கிற இடம், போர்ட் மீட்டிங் நடக்கிற இடம், சதி திட்டங்கள் நடக்கிற இடம், அந்த இடத்துக்கு போனா உமர் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, நான் இந்த நிமிஷத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டேன். யாராவது மனைவிமார்களை விதவைகளாக ஆக்கிறதுக்கு விரும்பினா என்னைய வந்து சந்திங்க, பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்க விரும்பினா என்ன வந்து சந்திங்க. எனவே யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் இப்ப பகிரங்கமாக தவாப் செய்ய போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் ஒரு கீழ் ஒரு தூசு விழுவதையும் இனிமேல் நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லிட்டு பகிரங்கமாக தவாப் செய்வேன். அங்கிருந்து வளர்ந்த இஸ்லாம் தொடர்ந்து வளர்ந்தது. நான் ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன் தெரியுமா? யுத்தம் பண்ணி சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாத்துறதுக்கு வந்தது வேறொன்று. அதனாலதான் புகாரி ஷரீஃப்ல எங்க ஹஜ்ரத் அவர்கள் கண்ணியமான அவங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னது போல லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன